Hello all, welcome to Sharmi's Spicy Kitchen. If you're new to my channel, please do subscribe and also hit the bell icon for regular notification of all my videos. Thank you. இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் ராடிஷ் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அண்டு ஒரு 3-4 வெந்தயம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், ஜீரகம், வெந்தயம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் கடுகோடிய உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிட்டேன். அண்டு 2 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 or 3 காஞ்ச மிளகாய் அதையும் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இதில் வந்து நான் 1 ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோ அண்ட் ஆனியனுடைய ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் ராடிஷ் எடுத்திருக்கேன், முள்ளங்கி. இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராடிஷ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் 1/2 குக்டாக இருக்கும் போது தான் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த அப்படியே பச்சையாகவே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. புளித்தண்ணி, இது 1 பெரிய லெமன் சைஸ் ஆஃப் டாமரண்ட் எடுத்து நல்லா அதை நான் வந்து அதோடய பல்ப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பண்ணும்போது எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நம்ம புளித்தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணணும். இப்போது இதில் கலருக்காக நான் வெறும் மஞ்சள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன், பிளெயின் மிளகாய்த்தூள். இது கூட சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பவுடர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து சாம்பார் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணுறதுனால நான் பிளெயின் நார்மலாக வீட்டில் நம்ம அரைக்கிற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலை. இப்போது இதோட நம்ம தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள் நல்லா குக் ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இப்போது 5-10 மினிட்ஸ் அப்படியே இதை குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா பாயில் ஆகிறது தெரியுது. மீன்வைல் நான் ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ, நான் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் தால், தட் இஸ் 1 ஆளாக்குன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ பருப்பு எடுத்திருக்கேன். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி பீப்புள் யூ ஹாவ். அதில் வந்துட்டு வெறும் தக்காளி, 2 பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு இது மட்டும் போட்டு 3-4 விசில்ஸ் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். இது இப்போ நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். இப்போது இது நல்லா ஓரளவுக்கு வெயிட் பண்ணுங்கள், குக்கார அளவுக்கு நல்லா கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தால் ஆட் பண்ணிடலாம். இதோட சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணும், எவ்வளோ திக்காக வேணும் அப்படிங்கிறத வச்சு எவ்வளோ வாட்டர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நல்ல ஃப்ளேவர் அண்ட் நல்ல அரோமா இருக்கும் அதில். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், பட் இப்போது என்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்கிறதுனால ஐம் நாட் ஆடிங். இதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை இதில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் முதல்ல பிகினர்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, செக் ஃபார் சால்ட். அதுக்கப்புறம் அது கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்ட உடனே செக் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. ஒரு 3 to 4 minutes அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் சால்ட் இருக்கா இல்லையாங்கிற டேஸ்ட் தெரியும். இப்போ நான் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இது கொதிக்க விட்டோன்னே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நொர மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் த இண்டிகேஷன் தட் யுவர் சாம்பார் இஸ் டன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் யூ கேன் செக் ஃபார் சால்ட் அண்ட் வெஜிடபிள் நல்லா குக் ஆகிருக்கான்னு பாருங்கள். குக் ஆகலைன்னா சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 10 minutes கூட குக் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள், பிகாஸ் சம்டைம்ஸ் டிசால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா யூ வில் நாட் நோ. ஸோ முள்ளங்கி சாம்பார் இஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.